ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புளிக்குழம்பு, அதாவது காரக்குழம்பு, காரமான புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடையை வச்சுட்டு அதை நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஸ்வீட்ஸு, வெந்தயம், சீரகம், அப்புறம் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் ஆனியன், ஆனியன் நறுக்கி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ஆயிலே போட்டு நல்லா வதக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் பாயில் ஆகிட்ருக்கு. ரைஸ் வந்துட்டு எப்போதுமே பாயில் பண்ணி சாப்பிடுங்க, குக்கரில் வச்சு சாப்பிடாதீங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோ போட்டு தேவையான அளவு டர்மரிக் பவுடர் போட்டு வதக்க விட்டுடலாம். புளி தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, நீங்கள் புளி எப்படி சாப்பிடுங்களோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஃப்ரை வதங்கட்டும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரு, அப்புறம் ஆச்சி கொரியாண்டர் பவுடரு, அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆச்சி பவுடர் நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்ம தேவையான அளவு வாட்டர் விட்டுக்கலாம். வாட்டர் விட்டுட்டு சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, சால்ட்டு போட்டுட்டு நல்லா, நம்ம இந்த சைடு ரைஸ் வந்துட்டு வடித்து வச்சாச்சு, நல்லா கொதி வருது. கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்க புளியை வந்துட்டு ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா திக்காக வரணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வராது உங்களுக்கு. நல்லா கொதி வந்துருச்சு, ரைஸ் வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு தொப்பை வருதுன்றீங்களா, கார்போஹைட்ரேட் வந்துட்டு குக்கரில், ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து குக்கரில் வச்சு சாப்பிடும்போது தொப்பை விலக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டயட் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், தொப்பை ஈஸியாக குறைச்சிடலாம். நம்மளோட குழம்பு ரெடியாக